ஒரு குடிக்கிற தண்ணி, ஆரோ பிளான்ட்ஸ் வார்டு வார்டில் ரெண்டு இடத்துல நாங்கள் குடிக்கிற தண்ணி, ரெண்டு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாய் காயின் போட்டால் உங்களுக்கு குடிக்கிற தண்ணி எங்கே வெளியில் வாங்கக்கூடாது, ட்வெண்ட்டி ருபீஸோ ஃபிஃப்டி ருபீஸோ கொடுத்து வெளியில் நீங்கள் தண்ணி வாங்கக்கூடாது. அப்படி நாங்கள் வார்டு உள்ளாதான் நீங்கள் எங்கே சொல்கிறீங்க, நீங்கள் எங்கே டிசைட் பண்ணுறீங்க, ஒரு வார்டுக்கு ரெண்டு இடத்துல குடிக்கிற தண்ணி ஆரோ பிளான்ட் கண்டிப்பாக நாங்கள் மூணு மாதம் இல்லை அஞ்சு மாதத்தில் நாங்கள் கண்டிப்பாக வார்டு வார்டு அது என்னுடைய ப்ராமிஸ் நாங்கள் கண்டிப்பாக அது பண்ணுறோம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, குடிக்கிற தண்ணி ப்ராப்ளம் இருக்குது, வேற எதுக்கு தண்ணி இருக்குது, குடிக்கிற தண்ணிக்கு வெளியில் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். இன்னொரு ப்ராப்ளம் என்ன, இப்போ எல்லாம் சொல்லியிருக்காங்க கேஜிஎஃப்ல 1000 ஏக்கரை இருக்குது, 1000 ஏக்கரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, 1000 ஏக்கர்ஸ் இருக்குது. எப்படி அது 1000 ஏக்கர்ஸ் எங்களுக்கு சடனாக வந்துச்சு? 1000 ஏக்கர்ஸ் சடனாக 10 ஏக்கரை இல்லை 50 ஏக்கரை இல்லை 100 ஏக்கரை இல்லை 1000 ஏக்கர்ஸ் ஒரே டைம் எங்கே இருந்தால் வந்து? ஆமாம், கேஜிஎஃப்க்கு அந்த காலத்தில் மைன்ஸ் மைன்ஸ் உள்ள எப்படி மைன்ஸ் மக்கள் எப்படி வேலை பண்ணுறாங்க பார்க்கறதுக்காக நேரு பிரைம் மினிஸ்டர் இந்த காலத்தில் கேசி ரெட்டி அவர்களும் காசம்பள்ளியா ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் கேசி ரெட்டி அவர்களும் நேரு கேபினெட்டில் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் இருக்கிற டைமில் உங்கள் ஊரில் கோல்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். அவரு எங்கள் ஊருக்கு ஃப்ளைட்டில் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க மைண்ட் மக்கள் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, உள்ள ஆக்சிஜனே இல்லையே, 1000 ஃபீட் உள்ள ஆக்சிஜனே இல்லையே, இவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, நாங்கள் எதனா ஒரு நல்லது செய்யணும், நாங்கள் தங்க வயலுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும், எப்படி செய்ய முடியும்? அப்போ அவர் மனசில் ஆலோசனை பண்ணி இங்கே மைண்ட் மக்கள் உள்ள ஃப்ளட் ஆயிடுச்சா, மைண்ட்ஸ் உள்ள ஃப்ளட் ஆயிடுச்சா, ஒரு 10 பேரோ 20 பேரோ வெளியில் வர முடியாது, வேலை பண்ண உள்ளே போகிறாங்க, ஏதோ ஒரு ஏர் பாஸ்ட் ஆயினா ஏர் பாஸ்ட் ஆயிடுச்சா, உள்ளே ஃப்ளட்ஸ் வந்துடுச்சா, தண்ணி வந்துடுச்சா, அவர் வெளியில் வர முடியாது. அந்த மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நாங்கள் என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருந்தா தங்க வயலுக்கு நல்லது அப்படி யோசனை பண்ணி அவர் 2000 ஏக்கர்ஸ் கவர்னருக்கு சொல்லி உடனே ஸ்டேட் கவர்மெண்டில் கவர்னருக்கு சொல்லி மைன்ஸ் லேண்ட் அல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்டு 2000 ஏக்கர்ஸை ரிசர்வ் பண்ணாங்க. ரிசர்வ் பண்ணி ஒரு பப்ளிக் செக்டராக போட்டாங்க, பிஎம்எல் ஒரு பப்ளிக் செக்டர், இங்கே வேலை இல்லாத இருக்கிற மக்களுக்கு நீங்கள் இங்கே கொடுங்க பிஎம்எல்ல கொடுங்க பெமெல்ல கொடுங்க. அப்போ ஆனால் பெமெல்காரு இந்த 50 வருஷமாக அந்த லேண்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணல, 2000 ஏக்கர்ஸ் லேண்ட் கொடுத்தாங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணல, இன்னி வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணல. அப்போது நாங்கள் ஒரு ஸ்டார் க்வெஷ்சனாக செஷனில் நாங்கள் கேட்டோம் சிஎம்க்கும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டருக்கு, சார் தங்க வயலில் 2000 ஏக்கர்ஸ் லேண்ட் எங்கே இருக்குது, கேஜிஎஃப் தங்க வயலில் எங்கே இருக்குது, எத்தனை மக்களுக்கு தங்க வயலில் கிராஜுவேட்ஸ்க்கும் டிப்ளமோக்கும் ஐடிஐ பண்ணியிருக்கிற மக்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? அப்போ நெஹ்ரு காலத்தில் அவர் கிஃப்ட் இப்போ கொடுத்துருக்காங்க கேஜிஎஃப் தங்க வயல் மக்களுக்கு 2000 ஏக்கர்ஸ் லேண்டு ஒரு பப்ளிக் செக்டராக போடுறதுக்காக, இண்டஸ்ட்ரீஸாக போடுறதுக்காக, ஒரு ஃபேக்ட்ரி போடுறதுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். அப்போது பிஎம்எல் கிட்ட கொடுத்த லேண்ட்ஸு ரெக்கார்ட்ஸு கவர்மெண்ட்டு கவர்னர் எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸு எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா 20 வருஷமாக கொடுத்த லேண்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஃப்ரீயாக கொடுத்த லேண்டு யூட்டிலைஸ் பண்ணாத இருந்தால் வாபஸ் எடுத்து திருப்பி அந்த பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணு. எந்த பர்பஸ்க்கு லேண்ட் கொடுத்துருக்காங்க? ஒரு பப்ளிக் செக்டர், பப்ளிக் செக்டர் இருந்தாக்கா ஹெச்ஏஎல் மாதிரி பிஎம்எல் மாதிரி ஒரு கவர்மெண்ட் செக்டர் அங்கே எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி போடுறதுக்கு 2000 ஏக்கர்ஸ் கொடுத்தாங்க மீண்டும் மீண்டும், ஒரு 500 ஏக்கர்ஸ் கொடுத்தா கூட பத்தாவது நினச்சி அப்படியே நினச்சி 2000 ஏக்கர்ஸ் லேண்ட் கொடுத்தாங்க. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாதே பிஎம்எல் காரு அவரை ஒரு யூனிட் சப் யூனிட் ஒரு 5 யூனிட் பண்ணுறதோ 10 யூனிட் பண்ணி இங்கேயே கேஜிஎஃப் மக்களுக்கோ டிப்ளமோ இன்ஜினியரு ஏதோ ஒரு கிராஜுவேட்க்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்காதே, வேஸ்ட்டாக 50 இயர்ஸ் வேஸ்ட்டாக 1000 ஏக்கர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த லேண்ட் கண்டுபிடிச்சோம், கவர்மெண்ட்டுக்கு ஃபைட் பண்ணி அந்த காலத்தில் நெஹ்ரு அவரே வந்து தங்கவயலில் மக்கள் ப்ராப்ளம் பார்த்து டெய்லி ட்ராவலர்ஸ் இப்போ 20 வருஷமாக டெய்லி ட்ராவல்ஸ் ஊருக்கு எதுவும் ஃபேக்ட்ரி இல்லாத டைமில் பெங்களூரில் வேலை பண்ணியிருக்காங்க, 20 வருஷமாக பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க பாடுபட்டுருக்காங்க. அந்த மக்களுக்கு கூட இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் ஊரில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இது 50 வருஷமாக யார் செஷனில் பேசுதில்ல,
தங்க வயல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குது யாருமே பேசுதில்ல, அங்க என்ன ப்ராப்ளம் இருக்குது, எங்க ஊருக்கு என்ன தேவை இருக்குது, என்ன ரிசோர்சஸ் இருக்குது. அப்போ கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டெப் எடுத்து, மினிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஒரு ஸ்டெப் எடுத்து, சிஎம் ஒரு ஸ்டெப் எடுத்து, ஒரு டிசிஆர் கமிட்டி பண்ணாங்க. டிசி கமிட்டி பண்ணி எங்க இருக்குது, இங்க 1000 ஏக்கர்ஸ் லேண்ட் எங்க இருக்குது கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்ஸ் கொடுங்க கவர்மெண்ட்க்கு. இந்த லேண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் இருக்குதா, அசெட் ஆகுறதா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த லேண்ட் அசெட்டா இல்லையா ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படி ஒரு டிசி கமிட்டியா பண்ணி 5 டிசிக்கு ஒரு டீம் பண்ணி இங்க அனுப்புறாங்க. இது 2 இயர்ஸ் முன்னால அந்த டிசி கமிட்டி வந்து பிஎம்எல் கிட்ட கிட்ட, ஆலத் மரத் கிட்ட கிட்ட, பைலட்ஸ் கிட்ட கிட்ட, பிஎம்எல் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த அந்த லேண்ட் எல்லாம் ஃப்ரீயா இருக்குதல்ல, அந்த நிலம் எல்லாம் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண டைம்ல 1000 ஏக்கர்ஸ் ஒரே இடத்துல ஒரு பிளாட் மாதிரி 1000 ஏக்கர்ஸ் லேண்ட் ரிசோர்ஸ் இருக்குது சார், ரிப்போர்ட் கொடுத்துருக்குறது 1000 ஏக்கர்ஸ் ஒரே இடத்துல லேண்ட் இருக்குது. அந்த லேண்ட் இப்போ 5000 crores அசெட் இருக்குது. எவ்வளோ ரிசோர்சஸ் இருக்குது கேஜிஎஃப்ல? 5000 crores. இப்போ நீங்க பெங்களூர் கிட்ட கிட்ட ஒரு ஏக்கரா லேண்ட் இருந்தா அதுக்கு 3 கோடியோ 5 கோடியோ சொல்றாங்க ஒரு ஏக்கரா லேண்ட். இங்க கூட யா இவ்வளோ காஸ்ட்லி, இங்க யா இது சென்னைக்கு 3 ஸ்டேட்டுக்கு பார்டர்ல இருக்குது கேஜிஎஃப். எங்க இருக்குது? 3 ஸ்டேட்டுக்கு பார்டர்ல இருக்குது. 50 வருஷம் முன்னால இரு ஒரு பப்ளிக் செக்டர் இருக்குது. 50 வருஷம் முன்னால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு இண்டஸ்ட்ரி போட்டிருக்காங்க. இது இது ஒரு பப்ளிக் செக்டர் இருக்கிற பிளேஸ் இது கேஜிஎஃப். இது அதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குற டைம்ல 1000 ஏக்கர்ஸ் எப்படி ரிசோர்ஸ்ஃபுல்லானாக்கா 50,000 ஃபேமிலிஸ்க்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும். எவ்வளோ? 50,000 ஃபேமிலிஸ்க்கும், 50,000 யூத்ஸ்க்கும், மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போ ஸ்டேட்டில் கூட அவரு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, எங்கேயுமே ஒரு 100 ஏக்கர்ஸ் ஒரே ஃப்ளாட் மாதிரி எங்கேயுமே இல்லை. அப்போ ஒரு பணக்கார இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட கவர்மெண்ட்க்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க, சார் பெட்ரோல் இல்லாத நாங்கள் 2-வீலர் ஸ்கூட்டி தயார் பண்ணுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் கொடுத்தா நாங்கள் 5000 ஃபேமிலிஸ்க்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம், 5000 யூத்ஸ்க்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ அவரு ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது கண்டிப்பாக லேண்ட் எங்கே இருக்குதோ அவருக்கு கவர்மெண்ட் லேண்டு இல்லாத போயிடுச்சு. இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒசூருக்கு போயிட்டாங்க, ஒசூருக்கு லேண்ட் இல்லவே அவர் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணாங்க, லேண்ட் இல்லாது ஒசூருக்கு. இப்போ ஒசூரில் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி கம்பெனி அங்கே இருக்குது, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் இந்த 1000 ஏக்கர்ஸில் டாடா கம்பெனி வர முடியும், ஓல்வோ கம்பெனி வர முடியும், விஸ்டன் கம்பெனி அங்கே கோலார் கிட்ட கிட்ட பெங்களூர் போகும்போது இருக்குது, அந்த நர்சாபுரம் கிட்ட கிட்ட அந்த கம்பெனி ஒரு சப் பிரான்ச் வர முடியும். இதெல்லாம் வேற கண்ட்ரிலிருந்து வந்திருக்குது, விஸ்டன் கம்பெனி வேற கண்ட்ரிலிருந்து வந்திருக்குது, டாடா கம்பெனி வேற ஸ்டேட்லேருந்து வந்தது. அதே மாதிரி ஒரு 100 இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு எங்கள் ஊரில் சோர்ஸ் இருக்குது, சோர்ஸ் லேண்ட் இருக்குது. யா கேஜிஎஃப்க்கு இண்டஸ்ட்ரி வர முடியும்? இடி டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் கேஜிஎஃப்கே ஒரு தாலுக் எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது, தாலுக் ஆஃபீஸ் இருக்குது, ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, கேஜிஎஃப் கூட இப்போ ஸ்மார்ட் சிட்டியாக இருக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் ஒரு சிஸ்டமாக வேலை பண்ணுறதுக்காக நாங்கள் 3 வருஷம் கண்டிப்பாக 5 வருஷம் பாடுபட்டோம். ஆனால் கிராண்ட்ஸ் 2 இயர்ஸ் கோவிட்னால கிராண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனால் 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் எதுவும் பண்ண முடியலை. ஆனால் 2.5 இயர்ஸில் கண்டிப்பாக ரொம்ப, எங்கள் கவர்மெண்ட் இல்லாத டைமில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு கவர்மெண்ட்டில் ஃபைட் பண்ணி வாதம் பண்ணி கெஞ்சி கேட்டு எல்லா மினிஸ்ட்ரியாக ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கிராண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ கேஜிஎஃப்ல தங்கவேல எல்லா டிபார்ட்மெண்ட் வந்திருக்குது. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது, 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு போஸ்டிங் கொடுத்து, யார் ஆஃபீஸர் வரல. ஆனால் நாங்கள் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணோம். ஒரு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் பங்கார்பேட்டுக்கு போகணும், ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்த ஒரு சைட்டோ வீடோ அதுக்கு பங்கார்பேட்டுக்கு போகணும். இப்போ இங்கே இன்னிலிருந்து வேலை பண்ணிருக்குது, அது எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகிருக்குது. எங்கள் தங்கவயல்ல தாசில்தார் ஆஃபீஸு, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, ஃபுட் டிவிஷன் ஆஃபீஸு, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, லேபர் டிபார்ட்மெண்ட்டு, எத்தனை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அத்தனை டிபார்ட்மெண்ட் கூட இப்போ இங்கே கேஜிஎஃப்ல தங்கவயல்ல ஆஃபீஸும் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸும் இருக்குது, ஆஃபீஸரும் வந்து வேலை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அலுவலுக்கு நாங்கள் ஸ்டெப் எடுத்து ஒரு ஒருத்தர் ட்ரை பண்ணி நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். இது ஒரு சர்வீஸ் தங்க வயலில் மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஏன்னா நம்மி ஒரு வாய்ப்பு கொடுத்துறாங்கன்னு அவருக்காக பண்ணியிருக்கிற சின்ன சர்வீஸ். மீண்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு வருது ஸ்டேட்டில், மீண்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் வருது,
இப்ப எல்லாம் இங்க சொல்லியிருக்கிற எல்லா பெரியோர்களும் ஒரு ஒரு கேரண்டி ப்ரோக்ராம் பத்தி அது உண்மைதான். காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா தமிழ்நாடுல டிஎம்கே நாங்க பவருக்கு வந்தா ஒரு ஒரு வீடுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்றோம் அப்படி எப்படி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அப்படியே கர்நாடகா கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் அதெல்லாம் பவருக்கு வந்தா ஒரு ஒரு வீடுக்கு வீட்டுல இருக்கிற வீட்டு தலைவிக்கு படிச்சிருக்கிற கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு ஒரு வீடுக்கு கரண்ட் 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்து கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு அவர் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க நம்பி கண்டிப்பாக காங்கிரஸ் பார்ட்டிக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணு, எனக்கும் நீங்கள் பிளஸிங்ஸ் பண்ணுங்க. வந்து ஒரு மினி விதான சௌதா இருந்துச்சு, ஆனால் மேடம் அவர்கள் பதவியேற்றதுல 2.5 வருஷம் கொரோனா, 2 வருஷம் கொரோனா, அப்புறம் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறதுனால ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து அவங்க வந்து இந்த கிராண்ட்ஸ் எல்லாம் எட்டு வரத்துக்கு எவ்வளோ அரும்பாடுபட்டு இன்னைக்கு மினி விதான சௌதா 1.5 வருஷத்தில் கட்டி முடிச்ச ஒரே தாலுக்கானா அது கேஜப் தாலுக்கா ஒன்று தான். இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ் இந்த விவரம் விட்டு போகிறது பௌரமாக இருந்துச்சு, அதுக்காக போராட்டம் பண்ணி இன்னைக்கு அது வெற்றிகரமாக இன்னைக்கு அது இதே இடத்துல வந்து வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு இன்னொரு டிஆர் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி இன்னைக்கு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணவங்க நம்ம மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள், நீங்கள் மறக்கக்கூடாது ஒன்று ஒன்றும். அதே மாதிரி இந்த அசோகநகர் ரோடு இருக்கட்டும், உரிகர் ரோடு இருக்கட்டும், இன்னைக்கு பாருங்க உரியம் வில்லேஜ் பூரா இருக்கிற ரோடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே வேலை நடந்துன்னு இருக்குது. நாங்கள் வந்து போய் சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்கவில்லை, நல்பள்ளி சேரண்டு ஒரே ஒரு ரோடு கூட மீதி வைக்கிறதில்ல இந்த உரியம்பேட்டையில். எல்லா தார் ரோட்லேருந்து, எல்லா சிமெண்ட் ரோட்லேருந்து, எல்லா தண்ணி வசதியிலேருந்து மொத்தம் நாங்கள் இன்னைக்கு இப்போ பண்ணின்னு இருக்கோம். மேடம் உடைய முயற்சி இன்னைக்கு கொரோனா டைமில் வந்து யாருமே வந்து எந்த டைமில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணல, ஆனால் கொரோனா டைமில் இந்த தொகுதியில் இருந்து அவங்க நற்பணிகளை செஞ்சு இன்னைக்கு ஆக்சிஜன் பிளான்ட் ஆகட்டும், 300 பெட் ஹாஸ்பிட்டலுக்கு பைப்லைன் கேஸ் பைப்லைனு அந்த ஆக்சிஜன் லைன் எல்லாம் போட்டு இன்னைக்கு தங்கவயல் கொரோனா காலத்தில் வந்து கேஜப்புக்கு நற்பணி செஞ்சது நம்ம மேடம்னு சொல்கிறாக்க அது மிகையாதது. தங்கவயல் சரித்திரத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாஸ்தி இருக்கிற இந்த ஊரில் இந்தியாவிலே 2வது முறையாக வச்ச சிலை டாக்டர் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையும் இந்த மண்ணுக்கு கேஜப்புக்காக பாடுபட்ட மாண்புமிகு முன்னாள் எம்எல்ஏ சிஎம் மாரமலர் அவர்களுடைய சிலையும் அவர் கல்லறையும் இங்கிருந்து எடுக்கணும்னு சொல்லி 2 எக்ஸ் எம்எல்ஏங்க முன்னாள் எம்எல்ஏங்க ஒருத்தர் கட்டினாரு, ஒருத்தர் இடிக்கிட்டு கோத்துக்கு போனாரு, உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த 2 இதில் வந்து இன்னைக்கு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பார்க்கில் இருந்து சிலையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும், அம்பேத்கருடைய சிலையை வந்து அங்கேருந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டர் 3 மாசத்துக்கு வந்துச்சு. 3 மாசத்துக்குள்ள அது எடுக்கலன்னா அது அது வந்து ஒழிச்சு வேற இடத்துல எடுத்துன்னு போனோம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம மேடம் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் செகண்ட் பெஞ்சுக்கு போய் இன்னைக்கு அதுக்கு ஸ்டே கொண்டாந்தாங்க. அது காப்பாத்தணும்னா நம்ம மேடம் முயற்சி பண்ணோம், அந்த முயற்சி பண்ணோம்னா மேடம் வந்து எம்எல்ஏ தொடரணும். இந்த மாதிரி நல்ல நல்ல வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. மேடம் படிக்கிற பசங்களுக்கு இன்னைக்கு காலேஜ் இன்னும் நிறையா வேலை வாய்ப்பு, அப்புறம் அவுட் சைடில் இருக்கிற ரோடுங்க வில்லேஜில் இருந்து நகரத்தில் இருந்து இன்னைக்கு பெங்களூருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எல்லா ரோடையும் டபுள் ரோடை ஆக்கி நல்ல மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் எம்எல்ஏ இருந்தால் கூட ராத்திரியும் பகலும் தன் குடும்பத்தை மறந்து தன் வீட்டை மறந்து கேஜப்பாக்காக உழைக்கிற நம் மேடமுக்கு நீங்கள்லாம் ஓட்டு போடணும். போடுறீங்க தானே, போடுறீங்க தானேம்மா? பாருங்க ஒரு தாய்மார்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு பாருங்க கொரோனா டைம்லலாம் நீங்கள் ஹோம் சக்திக்கு போகாது இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு கேஜப்பில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தாய்மார்களை இன்றைக்கி ஹோம் சக்திக்கு அனுப்புனாங்க. அதை கூட எதிர்கட்சிக்காரன் வந்து கேலி பண்ணான், கோயிலுக்கு அனுப்புறதை போட்டு கேலி பண்ணுறது எதை வந்து கேலி பண்ணணும்னு ஒரு விவசாயம் இல்லையா? ஐயப்ப சாமிக்கு ஏய் சார் பார்த்தீங்கப்பா, ஹலோ. அப்புறமா கொரோனா டைம்ல கிட்டு கொடுத்தாங்க, இப்போ உகாதி டைமுக்கு கிட்டு கொடுத்தாங்க, அந்த 50,000 கிட்டை வந்து சாப்பிட்ற பொருளை போலீஸ்ல இருந்து சீஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு நம்ம துண்ட சாப்பாடுல மண்ணு போட்டானுங்க. பாவிங்க நல்லா பண்ணலாம்னுங்க, நம்ம மண்ணு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வஸ்து இன்னைக்கு டிவியில எல்லாம் பார்த்துருப்பாங்க, கண்ணில் தண்ணி வந்துச்சு, அரிசி வெள்ளம் பருப்பு எல்லாம் நம்ம இந்த உகாதி ஆகட்டும் தமிழ் பரப்ப வருஷம் ஆகட்டும் நம்ம ஜனங்கள் நல்லா வாழணும் நல்ல மாதிரி சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க.
அந்த அம்மா சொந்த காசு கஷ்டப்பட்ட காசை வந்து அது போலீஸை விட்டு சீஸ் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து இன்னைக்கு நான் வீரம் இந்த சூரன் சொல்லிட்டு மேடை போட்டு மேடம் என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி எம்எல்ஏ நம்மளுக்கு கிடைக்கிறது அபூர்வம். கண்டிப்பாக அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்களா இல்லையா உங்க மனசாட்சி சொல்லுங்க, தொட்டு சொல்லுங்க, செஞ்சிருந்தா செஞ்சிருந்தா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. மேடம் வேலை செய்யலையா சொல்லுங்க. நீங்கெல்லாம் கேஜப்பில் போயிட்டு பார்க்கலையா கேஜப்பெல்லாம் எப்படி வளர்ச்சி அடைந்துக்குதுன்னு. இப்போ வெளியிலலாம் வேலை பண்ணாங்க, இப்போ வார்டு உள்ள வந்து வேலை பண்ணுறாங்க. இன்னைக்கு 1000 ஏக்கர் நிலத்தில் வந்து இன்னைக்கு இது இண்டஸ்ட்ரியல் பார்க் கொண்டு வராங்க. அதில் இந்த தாய்மார்களுக்கும் வேலை கொடுக்குறாங்க, வாலிபர்களும் வேலை கொடுக்குறாங்க. இத்தனை நாள் வந்து நம்ம 15,000-20,000 பேர் நம்ம வந்து பெங்களூருக்கு போயின்னு இருந்தோம். ஆனால் இதே நிலமை வந்து சேஞ்ச் ஆகிட்டு பெங்களூர்லேருந்து 20,000 பேருக்கு தங்க வயலில் வேலை கொடுக்குற மாதிரி நம்ம மேடம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பார்க் எட்டுனு வராங்கன்றதுல சந்தேகமே இல்லை. இது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு சந்தோஷம் இல்லைனாக்க ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்களே. இண்டஸ்ட்ரியல் பார்க் எத்தனை மேடம், நாங்க போய் சொல்ல மெய் தான் சொல்றோம். லேண்ட் வாங்கி வச்சிருக்கோம், 60 வருஷமா ஒளிஞ்சிருந்த லேண்ட மேடம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு சட்டசபையில பேசி நீங்க டிவியில பாத்திருப்பீங்க, எல்லாத்துலயும் பாத்திருப்பீங்க, டிவில இருந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து பாத்திருப்பீங்க. உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மாண்புமிகு முதலமைச்சரே உறுதி கொடுத்துருக்காரு தங்க வயல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் போடுறேன்னு சொல்லிட்டு. அதுதான் நாங்க உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லினு இருக்கோம். தங்க வயல்ல வந்து எது ஒரு கஷ்டம் இருந்தாலும் மேடம் வந்து நல்ல முன்னேற்ற பாதையில எடுத்துன்னு போயிருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு மாதிரியான பெண் எம்எல்ஏனாக்கா நம்ம மேடம். அந்த சட்டசபையில் வந்து செக்ஷன் நடக்கிற நேரத்தில் ஒவ்வொரு டைம்லையும் நம்ம மேடமுடைய குரல் ஒலிக்காத நேரமே இல்லை. பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வந்து ரூபா மேடம் பேசுகிறோம், அதில் வந்து மெசேஜ் இருக்குது, நல்ல மெசேஜை சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த எடியூரப்பாலேருந்து கேஎச் பட்டியாலேருந்து சித்தராமையிலேருந்து ரசிக்கிறாங்க அவங்க பேசுறது. ஆமாம் நல்ல சப்ஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்களுக்காக கேடிஎல் அப்ரூவ் பண்ண ஒரு புது லேவட் பண்ணி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி ரோடு ட்ரைனு எல்லா வசதியும் பண்ணி ஒரு 10-15 லட்சம் வீட்டு இது வில வாய்ந்த ஒரு சைட்டு வீட்டு மனையை வந்து பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு 20 ஏக்கரா ராஜேஷ் கம்பிட்ட பண்ணியிருக்காங்க. அது பதுப்படியாக 8,000 பெண்மணிகளுக்கு கொடுக்கணும். ஒரு 300 ஏக்கர் நிலம் வந்து அது வாங்கி நம்ம ஜனத்துக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேடம் பிளான் பண்ணி அது பண்ணிட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக அதில் வந்து வர வருஷம் அது எல்லாம் இந்த வீடு இல்லாத தாய்மார்களுக்கு வீடு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நினச்சி இந்த மாதிரி எம்எல்ஏ இருந்தால் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி நீங்கள் கை சின்னத்தில் ஓட்டு போடணும். எதுலாமா கை சின்னத்தில் ஓட்டு போடணும். ஆமாம் காசு இன்னைக்கு வரும், பணம் நாளைக்கு போவோம். மேடம் வந்து மேடை போட்டு யாரையும் திட்டுறது கிடையாது, எதுவுமே பேசுறது கிடையாது. ஆனால் இவங்க நல்ல வேலை செஞ்சால் கூட இந்த இடத்துல கூட ஸ்டேஜ் போட்டு திட்டிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவங்க கவலையே படுறது இல்லை. ஏன்னா என்னுடைய தொழில் வந்து என்னுடைய ஊரை வந்து காப்பாற்றணும், ஊருக்கு நல்ல வளர்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வளர்ச்சி பணி மேலே தான் அவங்க கவனம் செலுத்துறாங்களே கண்டு வேற எது மேலே இல்லைன்னு சொல்லி உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு மேடம் ஜெயிச்சாங்கன்னா நாளைக்கு மினிஸ்டர் ஆகுறாங்க. அதனால இந்த வாய்ப்பு எந்த கட்சிக்கும் கிடைக்காது. எந்த இப்போ 100-150 நீங்க சி ஓட்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது கர்நாடகாவில். அதுல நம்ம மேடமும் ஒண்ணு, ஒருத்தர் ரெண்டு பேரெல்லாம் இங்கிருந்து போயிட்டாக்கா மினிஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா மேடம் போனா நம்ம ஊருக்கு ஒரு வரப்பிரசாதம். நம்ம ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தங்க வயல் வந்து ஆட்டோமேட்டிக்காக முன்னேறோம்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடக்கூடாது. மேடம் கடந்த வருடம் கடந்த எலெக்ஷனில் 70,000 ஓட்டு வாங்கினோம். இந்த முறை ஈஸ்வர கோயிலுக்கு முன்னாடி இருந்தாலும் நீங்கள்லாம் சொல்லணும், 1 லட்சத்து ஓட்டில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைக்கிறீங்களா? 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க வைக்கணும்னு உங்களை அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.